தேங்காய் சீனிவாசன். 1970 மற்றும் 80களில் பிரபலமாக இருந்த தமிழ் நடிகர். நகைச்சுவை, வில்லன், குணச்சித்திர வேடம், கதாநாயகன் என்று சினிமாவில் ஆல்ரவுண்டராக விளங்கியவர். இவர் கல்மணம் என்னும் நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்ததால் இவர் தேங்காய் சீனிவாசன் என்று பரவலாக அறியப்பட்டார். சீனிவாசனின் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம். ராஜவேல் முதலியார் சுப்பம்மாள் தம்பதியருக்கு மகனாக 1937 அக்டோபர் 21 பிறந்தார். இவரது தந்தை நாடகத்துறையில் இருந்ததால் இவரது 7வது வயதில் குடும்பம் முழுவதுமாக சென்னைக்கு குடிபெயர்ந்துள்ளது. இவரது தந்தை ராஜவேலு கலாட்டா கல்யாணம் என்ற நாடகத்தில் நடித்தார். நாடகத்தை பார்க்க வந்த மகன் சீனிவாசனிடம் தனது நடிப்பை பற்றி கருத்து கேட்டுள்ளார். ஆனால் தேங்காய் சீனிவாசன் தந்தையின் நடிப்பை புகழவில்லையாம். நடிப்பில் உள்ள குறைகளை மட்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அதே நாடகத்தை சிறப்பாக நடத்தி காட்டுகிறேன் என்றும் சவால் செய்துள்ளார். அதன்படியே பெரம்பூர் ரயில்வே கோச் ஃபேக்டரியில் கொண்டாடப்பட்ட ரயில்வே வார விழாவில் இடம்பெற்ற கலாட்டா கல்யாணம் நாடகத்தில் தேங்காய் சீனிவாசன் நடித்தார். விழாவில் அரங்கேறிய சுமார் 45 நாடகங்களில் கலாட்டா கல்யாணம் சிறந்த நாடகமாக தேர்வு செய்யப்பட்டு ஜனாதிபதியிடம் சிறந்த நாடகத்திற்கான பரிசும் பெற்றது. அதற்கு பிறகு ரவீந்தர், கே கண்ணன் உட்பட பல்வேறு எழுத்தாளர்களின் நாடகங்களில் நடித்தார். இவர் கே கண்ணனின் கல்மணம் நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக சிறப்பாக நடித்திருந்தார். கல்மணம் என்ற நாடகத்துக்கு தலைமை வகிக்க வந்திருந்த கே ஏ தங்கவேலு அதில் தேங்காய் வியாபாரியாக வந்து சிறப்பாக வெடிகளை தாராளமாகவே தூக்கி போட்டு வெடித்து கொண்டிருந்த சீனிவாசனின் நடிப்பை பார்த்துவிட்டு, நான் சாதாரணமாக சிரிக்க மாட்டேன், ஆனால் இவரது நடிப்பு என்னை விழா எலும்பு உடையும் அளவுக்கு சிரிக்க வைத்து விட்டது என்று மனதார பாராட்டியதுடன், தேங்காய் வியாபாரியாக நடித்த இவரை தேங்காய் சீனிவாசன் என்றே அழைப்போம் என ஒரு பட்டத்தையும் கொடுத்து விட்டாராம். அன்று முதல் சீனிவாசனுடன் தேங்காய் ஒட்டி கொண்டது. கூடவே அதிர்ஷ்டமும் ஒட்டி கொண்டது. தேங்காய் சீனிவாசன் மலமளவென்று முன்னேற ஆரம்பித்தார். நாடக ஆசிரியரும் நடிகருமான தங்கன் கல்மணம் நாடகத்தை பார்த்த பிறகு தேங்காய் சீனிவாசன் அவர்களின் நடிப்பு அவருக்கு மிகவும் பிடித்துவிட அசோசியேட் ஆர்டிஸ்ட் நிறுவனம் ஒரு விரல் என்ற படத்தை தயாரிக்க இருந்துள்ளது. அந்த படத்தின் தயாரிப்பாளர் பெர்னான்ஸிடம் சீனிவாசனை அறிமுகம் செய்து சான்ஸ் வாங்கி கொடுத்தார் தங்கன். அந்த படத்தில் தேங்காய் சீனிவாசனுக்கு முக்கிய காமெடி வேடம் வழங்கப்பட்டதாம். சிஐடியாக வரும் அவர் அதனை சிறப்பாக நடித்தார். இந்த படத்தின் தயாரிப்பு நிர்வாகத்தையும் தேங்காய் சீனிவாசனிடமே பட தயாரிப்பாளர் ஒப்படைத்தாராம். அந்த பொறுப்பையும் அவர் திறம்பட செய்து கொடுத்துள்ளார். இப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானார் தேங்காய் சீனிவாசன். கலியுலக கண்ணன், போர்ட்டர் பொன்னுச்சாமி, நான் குடித்து கொண்டே இருப்பேன் முதலிய படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார். நான் குடித்து கொண்டே இருப்பேன் படத்தில் கே ஆர் விஜயாவுடன் தேங்காய் சீனிவாசன் கதாநாயகனாக தோன்றினார். தொடர்ந்து பல படங்களில் காமெடி வேடங்களில் நடித்து வந்த இவர் எம்ஜிஆருடன் உழைக்கும் கரங்கள், பல்லாண்டு வாழ்க, ரிக்ஷாக்காரன், நம் நாடு, இதயக்கனி, நினைத்ததை முடிப்பவன் போன்ற படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜியுடன் நிறைக்குடம், தியாகம், வெள்ளை ரோஜா உட்பட பல படங்களிலும் நடித்துள்ளார். இது தவிர வல்லவன் ஒருவன், எதிர்நீச்சல், சிஐடி சங்கர், காசிதான் கடவுளடா, பத்ரஹாளி, அன்னக்கிளி போன்ற படங்களிலும் இவர் நகைச்சுவை வேடம் ஏற்றிருந்தார். இதில் காசிதான் கடவுளடா படம் தேங்காய் சீனிவாசனின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த படம் என்றே சொல்லலாம். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த இந்த படத்தில் முத்துராமன், லக்ஷ்மி, தேங்காய் சீனிவாசன், ஸ்ரீகாந்த், சுருளிராஜன், மனோரமா என ஒரு நகைச்சுவை பட்டாளமே நடித்திருந்தது. இந்த படத்தில் தேங்காய் சீனிவாசன் முத்துராமனுடன் சேர்ந்து சாமியார் கெட்டப்பில் அடிக்கும் லூட்டிகள் அருமையாக இருக்கும். மெட்ராஸ் லாங்குவேஜ் பேசும் தேங்காய் சீனிவாசன் சாமியார் லாங்குவேஜ் பேச திணறுவதும் முத்துராமனும் ஸ்ரீகாந்தும் அதை எடுத்து கொடுப்பதும் இன்றும் மறக்க முடியாத காட்சிகள். அதேபோல் அதே அதே என தேங்காய் சீனிவாசன் ஒவ்வொரு காட்சிக்கு சொல்வதும் நகைச்சுவை சரவெடிதான். சொல்லப்போனால் இந்த படத்தில் தேங்காய் சீனிவாசன் ரோலுக்கு முன் முத்துராமன் ரோலே சிறியதுதான் என்று சொல்ல வேண்டும். 1970களுக்கு பின்னர் அடுத்து வந்த தலைமுறை நடிகர்களான ரஜினிகாந்த், கமலஹாசன், மோகன் ஆகியோர்களுடனும் சேர்ந்து வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் தேங்காய் சீனிவாசன் நடிக்க துவங்கினார். ரஜினியுடன் தர்மயுத்தம், பிரியா,
பில்லா, கழுகு, தங்கமகன், தாய் வீடு, நான் சிகப்பு மனிதன், மூன்று முகம், தில்லு முள்ளு, படிக்காதவன் போன்ற படங்களில் நடித்திருந்ததோடு கமலஹாசனுடனும் கல்யாணராமன், வறுமையின் நிறம் சிவப்பு, மீண்டும் கோகிலா, சகலகலா வல்லவன், டிக் டிக் டிக், ராமன் லக்ஷ்மன் போன்ற படங்களிலும் நடித்திருப்பார். இதில் தர்மயுத்தம், தங்கமகன் ஆகிய படங்களில் இவரது வில்லத்தனம் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் தேங்காய் சீனிவாசன் தனித்தன்மையான வசன உச்சரிப்புகளை பயன்படுத்த துவங்கினார். பச்சக், கிச்சக், ஜாலபத்ரி என ஏராளமான தமிழில் நாம் கேட்டறியாத சொற்களை திரையில் ஒலிக்கச் செய்த இவர் அதோடு கொஞ்சம் கிழுகிழுப்பான வசனங்களையும் சேர்த்து பேச துவங்கினார். இதற்கு உதாரணமாக டிக் 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 படத்தில் போட்டோ ஸ்டுடியோ ஓனராக வரும் இவர் தன் தொழிலாளி கமலுக்கு கால் கேர்கள் அட்வைஸை கொடுத்து டென்ஷனை குறைத்து கொள்ள சொல்வார். அதேபோல் தென்றலை எண்ணெய் தொடுவில் மோகனின் மேனேஜராக சனிக்கிழமையானால் கால்கள்களிடம் கட்டாயம் செல்ல வேண்டும் என துடிக்கும் நடுத்தர வயது வேடத்தில் டபுள் மீனிங் வசனங்களை பேசியிருப்பார். தங்க மகனில் ரஜினிக்கு தந்தையாக வரும் இவர் வில்லனாக இருந்தாலும் சாண்ட்விச் மசாஜை பற்றி அவருக்கே உரிய பாணியில் கிளுகிழுப்பாக பேசி பார்த்தவர்களை நெளிய வைத்திருப்பார். இதேபோல் வில்லனாகவே இருந்தாலும் அவருக்கு வசனங்களிலும் நடவடிக்கைகளிலும் ஒரு கிளுகிழுப்பு சாயத்தை அன்றைய இயக்குநர்கள் பூசியிருப்பார்கள். காசேதான் கடவுளடா படத்திற்கு பிறகு இவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் என்று சொன்னால் தில்லுமுள்ளு படத்தை சொல்லலாம். தேங்காயின் லேண்ட்மார்க் படங்களாக கருதப்படும் இவ்விரு படங்களிலும் ஒன்றுக்கொன்று முரணான கேரக்டர்கள், முக்கியமாக அவரது ட்ரேட்மார்க் இல்லாத கேரக்டர்களில் நடித்திருப்பார். 1981 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த தில்லுமுள்ளு படத்தில் இந்திரன், சந்திரன் என்ற இரு கதாபாத்திரங்களில் ரஜினி ஒரு பக்கம் நடிப்பில் அசத்தியிருந்தாலும் அதற்கு ஈடு கொடுக்கும் விதமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக வரும் தேங்காய் சீனிவாசனும் பட்டையை கிளப்பியிருப்பார். இதில் தேங்காய் சீனிவாசன் ரஜினிகாந்தை வேலைக்காக பேட்டி காணும் காட்சியை இன்றும் யாராலும் மறக்க முடியாது. இந்த ஒரே காட்சிக்காகவே படத்தை பல தடவை பார்த்தவர்களும் அன்று உண்டு. இது தவிர மகாத்மா காந்திக்கே சமைத்து போட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் என்று சௌகார் ஜானகியை தேங்காய் சீனிவாசன் தூக்கி வைத்து கொண்டாடுவதும், அவரோ ஒவ்வொன்றாய் உளறி மாட்டிக்கொண்டு சமாளிப்பதுமாக சுவாரஸ்யமான நகைச்சுவை காட்சிகள் படம் முழுவதும் இடம்பெற்றிருக்கும். தேங்காய் சீனிவாசன் நடிக்காத சினிமா கம்பெனியே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பிரபல நடிகராக வளம் வந்த இவர் மொத்தம் 965 படங்களில் நடித்து 28 தமிழ் திரையுலகத்தில் பிரகாசித்தார். லக்ஷ்மி என்பவரை மணந்து கொண்ட இவருக்கு கீதா, ராஜேஸ்வரி என்ற இரு மகள்களும் சிவசங்கர் என்ற மகனும் உள்ளனர். கீதாவுடைய மகன்தான் நடிகர் யோகி. இவர் அழகிய அசுரா, சிவி போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்துள்ளார். சிவசங்கரின் மகள் ஸ்ருதிகாவும் ஆல்பம், ஸ்ரீ போன்ற படங்களில் கதாநாயகியாக நடித்துள்ளார். தேங்காய் சீனிவாசன் தன் இறுதி காலத்தில் 1987 கிருஷ்ணன் வந்தான் என்ற படத்தை சிவாஜியை வைத்து தயாரித்தார். நிதி நெருக்கடியால் அந்த படம் பாதியில் நின்று போனது. இந்த தகவல் எம்ஜிஆருக்கு தெரிந்ததும் தேங்காய் சீனிவாசனை வரவழைத்து பணம் கொடுத்து உதவினாராம். எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்த தேங்காய் சீனிவாசன் அவர் அதிமுக கட்சியை தொடங்கியதுமே அதில் உறுப்பினராக சேர்ந்தார். கட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். தேங்காய் சீனிவாசன் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி மும்பையில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா. அவர் அங்கு பேசும்போது இந்த உயிரும் உடலும் எம்ஜிஆருக்காக, அவருக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று உணர்ச்சி பொங்க பேசினாராம். அவர் மரணமடைவதற்கு முன்பு ஓராண்டு காலமாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். தேங்காய் சீனிவாசன் தன்னுடைய சித்தியின் ஈமச்சடங்கிற்காக பெங்களூருவிற்கு சென்றபோது மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நினைவு திரும்பாமலேயே சிகிச்சை பலனின்றி அவரது 51 அகவையில் 1988 நவம்பர் 9 உயிரிழந்தார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.